பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று கண்காட்சியை நேரில் பார்வையிட்டார். பின்னர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவையும் பாகிஸ்தானையும் உலகம் சமமாக பார்க்கும் காலம் இருந்ததாகவும் இன்று அந்த நிலை மாறிவிட்டதாகவும் கூறினார். இந்தியாவின் எழுச்சியை உலகம் திரும்பி பார்க்கும் காலம் இது என்றும், இதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு முக்கியமானது என்றும், அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் உள்ளதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55 நகரங்களில் G20 தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். G20 सम्मेलन जो है ये पूरे देश में मनाया जाएगा और मैं जानबूझ के मेरा शब्द है मनाया जाएगा कि इसमें जो है हर राज्य में और करीब 55 शहर होंगे देश के अलग अलग प्रांतों में और उसमें ये तो स्वाभाविक है कि G20 जो है वो काशी में भी उसका एक कोई बड़ा कार्यक्रम हो क्योंकि आप जानते हैं काशी का महत्व मुझे तो बताने की ज़रूरत नहीं है आप मेरे से ज़्यादा जानते हैं तो हमारा आयोजन है कि जो डेवलपमेंट मिनिस्टर्स का जो प्रोग्राम जो है वो हम सोच रहे हैं कि काशी में करें उसकी अभी प्लानिंग जारी है तो ये भी एक कारण है कि मैं आया था क्योंकि ये मीटिंग जो है मैं खुद विदेश मंत्री के तहत मैं ये इस मीटिंग का जो अध्यक्षता मैं करूंगा तो आप देखेंगे कि मैं यहाँ बार बार आता रहा।